அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் வீக்கோட டார்கெட் சரிங்களா, இப்போ மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண போகிறோம். நம்மளோட டார்கெட் வீக்லி டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 25,000. அது எப்படி நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம், எந்தெந்த இடத்துல ஒரு பை சான்ஸ் கிடைக்கலாம், க்ரூடாயில், பேங்க் நிஃப்டி, நேச்சுரல் கேஸ் கரெக்டான ஒரு ரெண்டு ட்ரேடிங் நம்ம 25,000 டார்கெட் அச்சீவ் பண்ணிடலாம். அதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம், டெக்னிக்கல் ரொம்ப முக்கியம். நம்ம யூஸ் பண்ணுறது ADX, பிவோட் பாயிண்ட்டு, சூப்பர் ட்ரெண்ட், மூணு இண்டிகேட்டருமே சேமாக கண்டிஷன் வந்தால் மட்டும் என்ட்ரி எடுக்கலாம். கம்பல்சரி ஸ்டாப் லாஸ், இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நியூ நண்பர்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் நேம் MCX ட்ரைனிங் அகாடமி இன் தமிழ்ட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 25,000 ஆல்மோஸ்ட் வந்து 50,000 எவ்வளோ கூட நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். கரெக்டான ஒரு ரெண்டு என்ட்ரி அவ்வளோதான், 25,000 டார்கெட் இஸ் அச்சூடு. இதில் மார்னிங் லைவாக டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறோம் சரிங்களா. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அதை வச்சு நம்ம எந்தளவுக்கு ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு ப்ராஃபிட் வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட்டு ரொம்ப முக்கியம் சரிங்களா. மார்க்கெட்டில் சார் ஏன் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறத விட வாய்ப்புகள் இருக்குது, அதை கற்றுக்கிட்டு நம்ம பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா. நம்மளோட சேனலில் 1 மந்த் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். அவசரமே இல்லை, நம்ம இன்றைக்கே ட்ரேட் பண்ணணும், இந்த வாரத்துலேயே ட்ரேட் பண்ணணுன்றது கிடையாது. வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள், வித் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் அவ்வளோதான் சரிங்களா. சரி, நெக்ஸ்ட் வீக்கோட டார்கெட் 25,000, அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை நம்ம பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் இந்த மந்த் ஆரம்பத்தில் 1,500 1ஆம்தேதி நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணோம். வெறும் 2,500 வச்சு 25,000 ப்ராஃபிட் புக் பண்ணோம். அது வந்து 1ஆம்தேதி வீடியோவில் நம்ம ப்ராஃபிட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம அப் ட்ரெண்டுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். காரணம் என்னென்னா, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு, ADX பை சான்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், சார்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கிறணும். மார்க்கெட் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி எல்லாம் ஃபுல்லாக கால் ஆப்ஷனாக வாங்கி வைக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல ADX-ஓட ஸ்ட்ரென்த் குறையுது சரிங்களா. ஆனால் அதே டயத்தில் மந்த்லி பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது, அப்போ கவனமான என்ட்ரி ரொம்ப முக்கியம். இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 வாரமாக ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு பெருசாக ட்ரேட் பண்ணலை சரிங்களா. இப்போ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிஷன் கொஞ்சம் கரெக்டாக அப்ளை ஆகிருந்தது. பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் 2, ADX-ஓட ஸ்ட்ரென்த்து எக்ஸ்ட்ராடினரி, செல்லிங் ஸ்ட்ரென்த்து சரிங்களா. இப்போ 15 மினிட்ஸில் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டை ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கலாம். நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சரிங்களா. அதனால நம்ம சொல்கிறது கரெக்டான ஒரு என்ட்ரி வித் ஸ்டாப் லாஸ் சரிங்களா. சரி, அந்த வகையில் நெக்ஸ்ட் வீக்கில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு 1 ஹவரில் நம்ம டெக்னிக்கலாக வந்து பார்த்தோம்னா ஒரு இறங்கு முகமாக தான் நம்ம பார்க்குறோம் சரிங்களா. இறங்கு முகம், ஆனால் டெய்லியில் ஏறு முகம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 37,000 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு பைக்கு நம்ம ப்ரீஃபரன்ஸாக எடுத்துக்கலாம் சரிங்களா. 37,000 ஒரு பெரிய விஷயம் இல்லை, 1,000 பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. அதே செல்லுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 36,000 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு செல்லுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்கணும். எந்த சைடு பிரேக் அவுட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 2,000-3,000 ஏறு முகமாக இருக்கலாம், இல்லைன்னா இறங்கு முகமாக இருக்கலாம். அதுக்கு இடைப்பட்ட டைத்தில் ட்ரேட் ஆச்சுன்னா ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் என்ட்ரி எடுக்கணும், வாட்ச் பண்ணுங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறது சரிங்களா. ஏன்னா மந்த் எண்டில் ரிஸ்கில் இருக்குது. 1ஆம்தேதி தெளிவாக நம்ம சொல்லிடுவோம் சரிங்களா. ட்ரெண்டு எப்படி இருக்கும், கால் ஆப்ஷன் எடுக்கலாமா, புட் ஆப்ஷன் எடுக்கலாமா, நீங்கள் அப்போ வந்து 100% நீங்கள் ரிஸ்க் எடுத்தால் போதும் சரிங்களா. இப்போ எனக்கு ரிஸ்க் வேணாம் சார்னா இன்னும் 1 வாரம் வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணலாம், நிறைய சேனல் பாருங்கள், நிறைய கற்றுக்குங்க, அது வரைக்கும் பொறுமையாக இருங்க சரிங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் செக் பண்ணோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனு, ADX-ஓட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருது. அதே 1ஆம்தேதி என்ன சொல்லியிருந்தோம், ஒன்லி பை சான்ஸ் 446 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 490 டார்கெட். சரி, இப்போ ஆல்மோஸ்ட் 600 வரைக்கும் போயிடுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். 200% எப்படி ஒரு எக்ஸ்டர்னல் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் சரிங்களா. சரி, இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா. ஆனால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டு, ப்ராஃபிட் புக்கிங் இது ரொம்ப கவனமான விஷயம். அப் ட்ரெண்டுக்கும் ப்ராஃபிட் புக்கிங்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். இப்போ தெளிவாக இப்போ லாஸ்ட் வீக்கில் என்ன சொல்லியிருந்தோம், ஒரு 1 ஹவரில் பார்த்தா தெரியும் நம்மளுக்கு. இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் 2, ADX-ஓட ஸ்ட்ரென்த்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 585 செல் சான்ஸு, ஒரே நாளில் 520 டார்கெட் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து அப் அண்ட் டவுன் கொடுத்து மீண்டும் இறங்கு முகமாக தான் பார்க்குறோம். சரி, என்ன சார் பண்ணலாம்னா,
இப்போ 517 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 509 அதுக்கடுத்து 490 இந்த டார்கெட் 200% நெக்ஸ்ட் வீக்கில் அச்சீவ் பண்ணிடலாம் சரிங்களா. ஒருவேளை எகெயின்ஸ் ஆஃப் ட்ரேடிங் நடக்குது அப்படின்னா டெய்லியில் கொஞ்சம் ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சனால செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பு சரிங்களா. அதே டயத்தில் 533 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பைக்கு ஒரு வாய்ப்பு. எந்த சைடு பிரேக் அவுட் ஆனாலும் நம்மளுக்கு தேவையானது 25,000 சரிங்களா. இப்போ 509 ஆல்மோஸ்ட் 507 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 490 ஒரு 17 பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கலாம். ஒருவேளை 533 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அங்கிட்டு ஒரு 20 பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கலாம். எந்த சைடு பிரேக் அவுட் ஆனாலுமே ட்ரேடிங் பண்ண தெரியணும், கரெக்டான ஒரு என்ட்ரி வித் ஸ்டாப் லாஸோட சரிங்களா. அப்போ மண்டே எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரூடாயில். இப்போ க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் செக் பண்ணோம், மந்த்லி பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே பிரைஸ் சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து இல்லை சரிங்களா. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 7700 கீழே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா டார்கெட் 7400 அதுக்கடுத்து 7200 500 பாயிண்ட் 200% அச்சீவ் பண்ணிடலாம். அதே டயத்தில் பை சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 8020 மேலே க்ளோஸ் ஆகி நிற்கணும். ஆனால் லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் பிரேக் அவுட் ஆன மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே டவுன் ஆகிடுச்சு. காரணம்னா ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லை. அப்போ ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் வர்றது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதே டயத்தில் 8000 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம பை பண்ணணும், ரிஸ்க்கான மார்க்கெட்டு தான் சரிங்களா. நம்ம தெரிஞ்சுதான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அந்த இடத்துல சில இடத்துல வந்து நம்ம ரிஸ்க் எடுத்தது ஆகணும். அப்போனா தான் 2000 ரிஸ்க்கு 25,000 ப்ராஃபிட் பண்ண முடியும் சரிங்களா. எல்லா இடத்துலையும் நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு ட்ரேடும் பண்ணக்கூடாது, எல்லா இடத்துலையுமே ஐயோ லாஸ் ஆகி போயிடுமான்னு நம்ம பயப்படவும் கூடாது. கான்ஃபிடென்ட் வரணும்னா டெக்னிக்கல் தெரியணும். அப்போ டெக்னிக்கல் தெரியணும்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கறோம் சரிங்களா. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது 3-5000 வகை இண்டிகேட்டர் இருக்குது. அதில் நம்மளுக்கு தேவையான இண்டிகேட்டர் என்ன, ஒரு இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு, இன்னொரு இண்டிகேட்டர் எந்த இடத்துல என்ட்ரி எப்போ எக்ஸிட் ஆகணும் அதோட டார்கெட் என்ன, மூணாவது இண்டிகேட்டர் அந்த இடத்துல ஸ்ட்ராங் பை இருக்கா அதுதான் நம்ம பார்க்குறோம் சரிங்களா. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். 1 வீக் வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுறனா வாட்ச் பண்ணலாம், ட்ரேட் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை அவாய்ட் பண்ணுறதுனால அவாய்ட் பண்ணுங்கள். 1ஆம் தேதி டார்கெட், 1ஆம் தேதியிலேருந்து 15th வரைக்கும் 200% அச்சீவ் பண்ணுங்கள். எவ்ரி மந்த்ஸ் இதுதான் சொல்கிறோம், 200% 50 to 1 lakh நம்ம கம்பல்சரி ஏர்ன் பண்ணிடலாம். அந்த வாய்ப்புக்காக காத்திருப்போம். மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள், நன்றி.